வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான வேலைவாய்ப்பை பற்றி தாங்க. உடனே நீங்கள் www.recruitment.in அல்லது www.tnpcnotes.com என்ற இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலைவாய்ப்பு தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களும் நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த ஜாபுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போது வாங்க நம்ம ஜாபை பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லைஃப் செட்டில்டு ரெக்யூர்மெண்ட் பற்றி தாங்க சொல்லியிருக்காங்க. காலி இடங்கள் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1616 காலி இடங்கள் கிட்டே இருக்குது. ஃப்ரெஷர்ஸ் வந்து எலிஜிபிள் தான், இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. லாஸ்ட் டேட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா July 22 தான் இதுக்கான லாஸ்ட் டேட் கூட. சனி ஞாயிறு உங்களுக்கு லீவோடவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேலரி பார்த்தீங்கன்னா 44,000 2 lakh வரைக்குமே சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்க மெயில் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தாங்க, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம அஃபிஷியல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நவோதயா வித்யாலயாவிலேருந்து தான் நமக்கு ஒரு ரெக்யூர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர், ட்ரைனீடு கிராஜுவேட் டீச்சர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஒரு கேட்டகரியிலுமே, அதில் பார்த்தீங்கன்னா பயாலஜி, கெமிஸ்ட்ரி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், ஜியாகிரஃபி, ஹிந்தி, ஹிஸ்ட்ரி, மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லிட்டு அது உள்ளே நிறையவே கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட்டு. அதில் எல்லாத்துக்குமே வந்து வேகன்சி வந்து பிரிச்சியுமே கொடுத்துருக்காங்க கேட்டகரி வைஸாகவே. அது நீங்கள் மஸ்ட்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பிரின்சிபலுக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 78,000 2 lakh வரைக்குமே சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வரைக்குமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் டிகிரி பண்ணியிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பிஎட் பண்ணியிருக்கணும். இந்த ஒரு போஸ்டிங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, மற்றதுக்கு பார்த்தீங்கன்னா கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர், இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி தான் இதுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா 47,000 151,000 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வரைக்குமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் இன்டெக்ரல் போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து 50% மார்க்குமே எடுத்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கம்பல்சரி நீங்கள் பிஏ டிகிரி வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. மஸ்ட்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ட்ரைனீடு கிராஜுவேட் டீச்சருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி வந்து 44,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 142,000 வரைக்குமே இருக்கும். 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வரைக்குமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி, இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டெகிரேட் டிகிரி பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம், பேச்சுலர் டிகிரி பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்காங்க. இது என்னென்ன சப்ஜெக்ட்டு சயின்ஸில், அப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேலே சொன்ன ஏஜ் லிமிட்டை தவிர்த்து இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸு, ஓபிசிக்கு 3 இயர்ஸு, விமன் கேண்டிடேட்டு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஒரு கேட்டகரி தகுந்த மாதிரியுமே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சென்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து தமிழ்நாடுனா உங்களுக்கு எந்த சென்டர் இருக்குமோ அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நியர்பை எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ஒரு ஒரு போஸ்டிங்கு தகுந்த மாதிரியுமே வந்து வேரி ஆகும். ஸோ அதையுமே நீங்கள் எந்த போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான சிலபஸ் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபலுக்கு வந்து 2000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பிஜிடிக்கு பார்த்தீங்கன்னா 1800 பிஜிடி பார்த்தீங்க அப்படின்னு டிஜிடினா உங்களுக்கு 1500 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் வந்து இதுக்கு படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஜென்ரல் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மைனஸ் மார்க்குமே இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே படித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.